இன்றைய திருப்பள்ளி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-5, 8-12 மற்றும் 16 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 89, இறை வார்த்தைகள் 1-4, 26 மற்றும் 28 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 67-79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு ஆணையையும் நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்ன கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளும் பிடியிலும் இருப்போது உணரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவர் கிறிஸ்துவே உமக்கு